பண ஈர்ப்பு விதியோடைய என்னோடய சொந்த அனுபவத்தை நான் இதில் பதிவிடுறேன் அதாவது இதே நாள் ரெண்டாயிரத்தி ஆறில் ஃபிப்ரவரி ஃபோர்த் அன்னைக்கு என்னுடைய பிறந்த நாளைக்கு என் அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது இந்த சொம்பு தாமரை சொம்பு வந்து எனக்கு கொடுத்தா அதில் கொஞ்சம் காசம் போட்டு இந்த இது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு சொம்பு வந்து நல்ல கனமாக இருக்கும் ரொம்ப ஓல்டு லுக்கில் இருந்தது அதுக்கப்புறம் அம்மா சொன்னால் இதை வந்து புளி எல்லாம் போட்டு தேய்ச்சேன்னாக்கா நன்னாயிடும் அப்படின்னா அதே மாதிரி எல்லாம் தேய்ச்சோடனே பல பலன்னு ஆனோடனே சரி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கொடுத்த காசையும் அதுலேயே போட்டு சுவாமிகிட்ட வச்சுவிட்டேன் அது பார்த்தேனாக்கா அடுத்த வருஷம் வரைக்கும் பார்த்தாக்கா அதில் காசு வந்து ரொம்ப சேர்ந்து ரொம்ப வழிஞ்சது மேல்கொண்டு அதில் ஒரு எட்டணா காசு கூட போட முடியாது அந்த அளவுக்கு அதில் சேர்ந்துருத்தோம் நான் சேர்க்கணும்னு சொல்லிவிட்டு நான் சேர்க்கலை சும்மா கையில் போதெல்லாம் அதில் போட்டுட்டு வருவேன் அவ்வளோதான் டெய்லி குளிச்சிட்டு சுவாமி தொழும்போது ஒரு ரூபா எட்டணா என்ன கிடைக்கிறதோ அதை போட்டுட்டு இருந்தேன் அப்படி போடும்போது அடுத்த வருஷத்துக்குள்ளே பார்க்கும்போது நிறைய காசு ஆச்சு அப்புறம் நாங்கள் வந்து அதை குலதெய்வம் தொழப்பும்போது அந்த காசு எடுத்துன்னு போயிட்டு அப்படியே உண்டியலில் போடுறது அங்கே செலவு பண்ணுறது இந்த மாதிரி இருந்தது இதே மாதிரி தான் ஒவ்வொரு வருஷமும் இருந்தேன் அப்படி இருக்காச்சும் அப்புறம் எனக்கு அது இந்த சொம்பையே வந்து அப்படியே சுவாமிகிட்டே வச்சு இது காசு சேர்ற சொம்பே மாற்றி அப்படியே வச்சு விட்டேன் அப்போ அப்போ தான் எனக்கு தோணித்து இது வந்து என்ன ஒரு விசேஷன்னா பண ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு விஷயத்துலேயும் இது உண்மை அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சுது இதெல்லாம் பழைய காலத்து உருவாக்கும் என்ன இது ஒன் ருபி நோட்டு இந்த மாதிரி சேர்க்க ஆரம்பிச்ச உடனே சேர்க்குறோங்கிறது மனசுக்குள்ளே படாமலே சேர்க்கணும் ஆனால் அது வாட்டுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படி எவ்ரி இயர் இதை வந்து செஞ்சுட்டே இருப்பேன் இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே பிப்ரவரி ஃபோர்த்துனோடனே அந்த சொம்பை எடுத்து அதில் இருக்கிற காயின் எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டு திருப்பியும் பழையப்படி தேய்ச்சி அதை திருப்பி சுவாமிக்கிட்டே வைக்கணும்னு சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி வீடியோவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் எப்படின்னாக்கா இந்த காசு போடும்போதே ஏலக்காய் கிராம்பு பட்டை அதுக்கப்புறம் பிரியாணின்னு சொல்லலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடும்போது காசில் வந்து ஒரு பழ நாத்தம்லாம் வராமல் அது ரொம்ப தெய்வீகமான ஒரு வாசனை ரெண்டு சொட்டு சாண்டல்வுட் ஆயில் போட்டுருவேன் அப்புறம் இந்த இதெல்லாம் போட்டுருவேன் கொஞ்சம் ஏலக்காய் பொடி கிராம்பு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு டிராப் அப்பப்போ பன்னீர் விட்டுட்டுருது அதுக்கப்புறம் பாக்கு வாசனை பாக்கு போடுறது அப்புறம் கொஞ்சம் குங்குமத்தை உள்ள போடுறது இந்த மாதிரி சில விஷயங்கள் அப்புறம் வரலட்சுமி விரதத்தைக்கி சுவாமிக்கு வைக்கிற பூக்களில் கொஞ்சம் காஞ்சிடும் அது போடுவேன் தாழம்பு இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் எல்லாம் போட்டாக்கா காசு பச்சைக்கல் பூரம் இதெல்லாம் போடும்போது இப்போ இந்த காசு இவ்வளோ காசு பழச்சு தான் ஒரு வருஷமாக உள்ளே இருந்தது தான் எடுத்து வச்சா கூட கம்முன்னு வாசனையாக அந்த இடமே ரொம்ப பிரசாந்தமாக ஒரு நல்ல ஒரு தெய்வீகத்தோடு இருக்குது அதான் காசு வந்து காசோ பணமோ எதுவாக இருந்தாலும் பார்த்துல இருக்குங்கிற ஒரு நிறைவோடு இருக்கும் இப்போ எல்லாருமே பிளாஸ்டிக் மணி க்ரெடிட் கார்டு அக்கா பேங்க் ட்ரான்சாக்ஷன் அப்படியே போயின்னு இருக்கிற காலத்தில் ஆற்றுலேயும் கொஞ்சம் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோடு இருக்குது இந்த சொம்ப கொடுத்த எங்கள் அம்மாவுக்கு தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நன்றி சொல்லணும் இன்னைக்கு கூட சொன்னேன் அம்மாக்கிட்ட அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டா இந்த காமதேனு வந்து என்னோட தேவதை அவங்க வந்து நான் சென்னையில் இது ஒரு பத்து வருஷம் முன்னாடி ஒரு பதினோரு ஷீட்டு வாங்கினேன் வெள்ளியில் இருக்கும் சின்ன சின்னதாக அப்புறம் நான் வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் ஏதாவது கடைகளில் ஏதாவது சாமா சாமான்லாம் நிறைய வாங்கும்போது ஒரு இப்போ அந்த கடைகளுக்கு ஒரு ஒரு காயின் கொடுத்துட்டு வருவேன் ஒரு ஷீட்டு காமதேனு சொல்லிட்டு அவங்களும் கேஷ் பாக்ஸில் போட்டு வச்சுப்பாங்க அப்புறம் எப்போவது அந்த ஷாப்புக்கு போனேன்னா அவளே சொல்லுவா மேடம் நீங்கள் கொடுத்தீங்கல்ல இது இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஞாபக அர்த்தமாக இது ஒரு கடையில் கொடுத்தா எனக்கு ஒரு பதினோரு ஷீட்டு மட்டும் இருக்குது மேடம் நீங்கள் வாங்கிக்கிற எல்லாம்னா சரின்ட்டு வாங்கின்னு வந்துட்டேன் சரி எல்லாம் நம்மளே வச்சுனா என்ன எதுக்கு சொல்லிவிட்டு அங்கங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணினேன் எல்லாருமே ஹாப்பி தான் இது யாரெல்லாம் வச்சுன்னு இருக்காளோ அவள் எல்லாருமே எப்போவுமே ஞாபகம் வச்சு சொல்லுவா என்கிட்ட பண ஈர்ப்பு விதியுடைய சொந்த அனுபவம்னு இதை நான் பதிவிடுறேன் இது பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதை பற்றி தெரியாட்டாலும் இது மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் டெஃபினட்டாக பண்ணுங்க உங்களுக்கும் இதோடைய மனநிறைவு நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க பணமுடன் பணத்தை விட ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம் அது எப்போவுமே நம்ம மறக்கக்கூடாது ஆனால் பணமும் இருக்கணுங்கிறது அதுவும் நம்மளுக்கு சொந்த அனுபவம் தான் இல்லையா ரொம்ப தேங்க்ஸ்